வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கோழி குழம்பு செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை சின்ன துண்டு, 3 கிராம்பு கல்பாசி, 2 சின்ன பீஸு அன்னாச்சி பூ, 1/2 வரமிளகா, சோம்பு கொஞ்சம் உண்டு, பிரியாணி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நம்ம அதை போட்டுக்கலாம். மிளகாய் மணத்துக்கு தான் போட்டதுங்க, 1/2 வாசி. அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம் பாருங்க, நல்லா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இனி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியா 2 போட்டிருக்கேன். இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் மணமா இருக்கிறதுக்கு. தக்காளி வணங்கறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கிட்டுங்க, வெங்காயம் மாதிரியும் நல்லா வணங்கு. பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு, நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பூண்டு 1 டீஸ்பூன். நம்ம இஞ்சி கல்குலா இருக்குல்ல, வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு 2 சரிசமமாக தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 2 ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் உப்பும் போட்டு கலக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வேணுங்கிற போது இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இப்போ வந்து நம்ம பொடி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். காஷ்மீர் சில்லிங்க இந்த பொடி. இது நம்ம வீட்டில் அரைச்சது கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா கலக்கிக்கலாம், வணங்கிக்கிட்டோம். சிக்கன் போட்டுடலாம். பாருங்க, 1/2 கிலோ சிக்கன் வாங்கி உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிட்டேன். பாருங்க, நல்லா 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நம்மளோட கொஞ்சம் ஊத்திக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கல் உப்பு தான் போடுறேங்க. அப்படியே கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி பணங்கிறதுக்கு போட்டோம். இப்போ வந்து சிக்கனுக்கு குழம்புக்கெல்லாம் சேர்த்து போட்டுட்டோம். அப்புறம் பார்த்துட்டு வேணா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் நம்ம குழம்ப. பாருங்க கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. நாம இப்போ நம்ம கரம் மசாலா அரைச்சே ஊத்தல இல்லைங்க, அதனால வந்து வீட்டில் அரைச்ச கரம் வீட்டில் அரைச்ச 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த டீஸ்பூன்ல மணத்துக்கு கரம் மசாலா கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கிறாங்க. கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சோண்டு தேங்காய் கொத்தமல்லி ஒரு 10 நிமிஷம் மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சுங்க காய் வெந்து. பாருங்க கொஞ்சம் உண்டு வெண்ணெய் போட்டுக்கலாம். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.